அத்தியுத்தராம் திசதேவாத்மா ஹிமாலயோ நாம நகாதிராஜா பூர்வாபரோ தோயனி விர்த்திவியா இவமான தண்டா சோ போன கிளாஸ்ல நம்ம வந்து நாப்பத்தி ஓராவது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் லதா சம்யா ஏவ மா முகார்பிதாங்குலி சாப்பலாய இது கணான்னு சோ வந்து பரமேஸ்வரன் தபஸ் பண்ணிட்டு இருக்கார் அங்க மது மாசம் வசந்தன் இவன் பேர் என்ன மன்மதன் அப்புறம் மன்மதன் வந்து வந்தாச்சு அங்க சோ அந்த இடத்துல வந்து அந்த லதாகிரகம் அப்படிங்கிறது அந்த கிரீப்பர்ஸ்னால ஆக்கப்பட்ட ஒரு கசீபோ மாதிரி அந்த அதனுடைய துவாரத்துல நந்தி நின்றுண்டு வாம பிரகோஷ்டார்பித ஹேம வேத்ரஹா லெப்ட் சைடுல வந்து ஒரு ஒரு வேத்திரம் ஒரு இத ஸ்டிக்க வச்சுண்டு அண்டு ரைட்டு விரலால முகார்பித ஏகாங்குலி சமயம் பவ அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்னிய பண்ணிட்டு கனானு வணைஷி எல்லாரையும் வந்து அடக்கின்றிருந்தார் நந்தி சோ இதோட போன கிளாஸ்ல நிறுத்தினோம் இல்லையா சோ அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா நிஷ்கம்ப விரக்ஷம் நிபுதத் மூகாண்டஜம் சாந்த மிருக பிரச்சாரம் தச்சாசனாத் காணனமேவ சர்வம் செற்பா சித்ராதாரண்யம் இவாததஸ்தே இவாவதஸ்தே வந்து என்ன நிஷ்கம்ப விரக்ஷம் அதாவது எல்லாம் அங்க இருக்கிற வந்து ஜராயுஜம் ஸ்வேதஜம் அண்டஜம் உங்களுக்கு இருக்கிற எல்லாமே உத்விஜம் எல்லா ஜீவராசிகளும் பலவிதமா தோன்றது இல்லையா அவைகள் எல்லாமே தற்சாசனாத்து அந்த நந்தியினுடைய அந்த கட்டளையின் பொருட்டு அந்த சர்வம் காணனமேவ அந்த பூரா காடுமே எப்படி இருந்தது அப்படின்னா சித்திரார்பித்த அரண்யம் இவ அவதஸ்தே சோ வந்து சித்திரத்துல எழுதப்பட்ட ஒரு அரண்யம் போல அரண்யம்னா காடு இல்லையா சோ அரண்யம்ங்கிறது பயத்தோட இருக்கிற இடத்துக்கு அரண்யம்னு பேரு வனம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ற இடம் அதனாலதான் பிருந்தாவனம்னு பேரு வந்தது போல இருக்கு இல்லையா பிருந்தானா உங்களுக்கு துளசி நடத்தும் துளசி இருக்கிற வனம்ங்கிறது ஒண்ணு வேற இந்த கோபிகளனுடைய பிருந்தம் வந்து எங்க இருக்கோ அதுக்கும் பிருந்தாவனம்னு பேரு பிருந்தம்னா கூட்டம்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா அந்த அந்த கோபிகளனுடைய கூட்டம் வேற தே வெரி ஃபீல் வெரி சேஃப் அந்த இடம் பேர் பிருந்தாவனம் சோ இங்க அரண்யம்ங்கிறது ஒரு பயத்தை கொடுக்கிற இடம் சோ சித்ரா அப்படிப்பட்ட அரண்யமே பலவிதமான பயத்துக்கு காரணமாக இருக்கின்ற அரண்யமே சித்ராதம் ஒரு ஒரு பெயிண்டிங்ல எழுதப்பட்டது போல அவதஸ்தே அப்படியே இருந்தது புரியுறதா யாரால அப்படின்னா இந்த நந்தி வந்து எல்லாரையும் பெசாம இரு அப்படின்னு சொன்னதுனால நிஷ்கம்ப விரக்ஷம் விரக்ஷங்களே வந்து கம்பனத்தை நிறுத்துட்டோம் எப்படி வசந்த ரித்து வந்துடுத்து அப்படின்னா விரக்ஷங்கள் வந்து பெய்கா தெரியாது இருந்தாலும் அந்த பிரீசுங்கிறது இருக்கும் இல்லையா அந்த அந்த பிரீசன் நின்று போயாச்சு அதுக்கப்புறம் நிறைய பூக்கள் பூக்கும் வசந்த ருத்துவுல இல்லையா அதனால பூக்கள்ல இருக்கிற அந்த மதுவை வந்து பருகிறதுக்கு பலவிதமான பிரமரங்கள் வரும் அந்த நிபுத்தத் துரேபம் துரேபம்ங்கிறது பிரமரங்கள் அவைகள் வந்து எல்லாம் சும்மா இருக்கும் அந்த பஸ்ஸிங் சவுண்ட் எல்லாம் பண்ணவே இல்லை ஏன்னா அவர் பெஷாமருன்னு சொன்னாரோனோ வாம பிரகோஷ்டார்பித்த ஹேமவேத்ரஹ சன்னு மேலும் என்ன அப்படி அங்குலி தர்ஜனம் வேற பண்ணிருக்காரு அவர் சோ அதனால என்ன அப்படின்னா நிஷ்கம்ப விரக்ஷம் நிபிர்தத் விரைபம் மூக்காண்டஜம் அண்டஜம் அப்படின்னா முட்டையிலே இருந்து பிறக்கற ஜீவராசிகள் அவைகள் எல்லாமே மூக்கம் அப்படின்னா தூஷ்ணி சைலண்டா ஆயிடுது சாந்தம் மிருகப் பிரச்சாரம் நம்ம முப்பத்தி ஓராவது ஸ்லோகத்துலயோ அதுலயோ பார்த்தோம் இல்லையா அந்த அந்த மான்கள் வந்து என்ன பண்ணித்துங்கறதை பார்த்தோம் ஞாபகா ஆமா மிருகாஹா பிரியால துருமமஞ்சரினா ரதம் விக்னித திருஷ்டி மத உத்தா பிரத்தி அனு அனிலம் பிரதி அணிலம் விஜயருகு வனஸ்தலீகி மர்மர பத்திர மோக்ஷாக சோ அதுல சஞ்சாரம் பண்ற பண்ணிட்டு இருக்கிறதுனால அங்க இருக்கிற அந்த காஞ்ச இலையினுடைய மேல காலை வைக்கிறதுனால அந்த மிருகங்கள் இந்த மாதிரி ஒரு சப்தத்தை கொடுத்துட்டு இருக்குன்னு நம்ம முப்பத்தாறாவது ஸ்லோகத்துல பாப்போம் இந்த மாதிரி எல்லாம் அந்த வனப்பிரதேசம் இருந்தது அப்படின்னு இப்ப வந்து மூகாண்டஜம் சாந்தம் பிரச்சாரம் தாசனாத்து காணனமேவ சர்வம் சர்வம் காணனமேவ தத் சாசனாத்து சித்திரார்பித அரண்யம் இவ அவதஸ்தே ஒரு சித்திரத்துல எழுதப்பட்ட ஒரு ஒரு பெயிண்டிங் வரைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காட்டுல அதுல மரம் ஆடுமா அங்க வந்து துரேபங்கள் வந்து ப பஸிங் சவுண்டு பண்ணுமா எல்லாம் பண்ற மாதிரி வரைய முடியுமா ஒண்ணுத்துல இருந்து ஒன்னொன்னு போற மாதிரி இப்படி பறக்குற மாதிரி வேணா வர்ணிக்க முடியுமே தவிர அவைகள் சப்தம் பண்றதோ அவைகளினுடைய அந்த மூமெண்டோ பேசுறதோ ஒன்னும் கிடையாது அந்த அந்த மாதிரி வந்து லுக்கிங் லைக் அ பெயிண்டிங் எப்படி அப்படின்னா எல்லாரும் அப்படியே எல்லா சர்வம் ஜெகன்மயம் அப்படியே சைலண்டா இருக்கு ஒன்னு சப்தம் பண்ணாம மூமெண்ட் இல்லாம ஸ்திரமா சஞ்சலமே இல்லாம இருக்கு அத பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா சித்திரார்பித அரண்யம் இவ இவசேன் சரியாருக்கா இதான் தெரிஞ்சா இருக்கும் இருக்கு இல்லையா நிபுத்தம்

சோ இங்க வந்து பரமேஸ்வரனுடைய வாரபாலகனாக இருக்கின்ற அந்த நந்தியினுடைய பிரபாவ அதிசயம் அப்படின்னா அவருடைய சக்தி அவருடைய எல்லாரையும் கண்ட்ரோல்ல கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி அதை வர்ணிக்கிறார் ஏவம் கண ஏன்னா முந்தின ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம் அந்த ஆஹ் மா சாப்பலாய இது கணானு வினை சீத்துன்னு பார்த்தோம் இல்லையா சோ அந்த மாதிரி கண கண தேவ சோ அப்படிப்பட்ட கணங்களை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கொண்டு வந்ததுனாலேயே கணங்களே சும்மா இருக்கு அப்படின்னா அந்த விரங்கள்லாம் ஆடலாமோ ஆடப்படாது இல்லையா சோ அந்த மாதிரி கண வினயனாதேவ சதுர்விதசியாபி பூத கிராமஸியா பூத கிராமம்ங்கிறது பிராணி நாம் சமூகம் நாலு விதமாக ஜீவராசிகள் உண்டாகிறதுக்கு நாலு விதமாக உண்டாகிறா இந்த லோகத்துல சோ அந்த மாதிரி இருக்கின்ற சதுர்வித சாபி நாலு விதத்திலையும் இருக்கின்ற சோர்ஸ் அந்த சோர்ஸ்ல இருந்து வருகின்ற பூத கிராமசிய அந்த பிராணி நாம் சமூக வினையோ ஜாதக அவ எல்லாரையும் ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்தாச்சு இது என்று பரமேஸ்வர துவாரபாலசிய பரமேஸ்வரனுடைய துவாரபால துவாரத்தை பாலனம் பண்ணு பண்ணி கொண்டிருக்கின்ற நந்தினகா அந்த நந்தியினுடைய பிரபாவ அதிசயமாக அவருடைய பிரபாவத்தினுடைய அதிசயம் அப்படின்னா உத்கிருஷ்டம் உத்ருஷ்டமான பிரிங் எவ்ரி ஒன் அண்டர் கண்ட்ரோல் அப்படிங்கறத சொல்றான் புரியுதா தச்சாசனாத் கானனம் சர்வமேவ சித்திரார்பிதாரண்யம் இவ அவதே இதான் மெயின் சென்டென்ஸ் சரியா தச்சாசனாத் தசிய சாசனாத்து இல்லையா தசியனா கசிய நந்தின அந்த நந்தினுடைய சாசனாத்து காணம் அந்த அவரு அவருடைய அந்த கண்ட்ரோல்ல கொண்டு வர அந்த காரணத்தின் பொருட்டு கானனம் நாம வனம் காடானது சர்வமேவ நது பூத கணமாத்திரம் நாபி காண காணன அவஸ்தித ஜலமாத்திரம் இத்தியார்த்த அதாவது சர்வமேவ கானனம் அப்படின்னு அந்த சர்வம் ஏன் போட்டிருக்கா அப்படின்னா கானனமேவ சர்வம் வார்த்தை இருக்கு இல்லையா அந்த சர்வபதம் எதுக்கு அப்படின்னா ஏன்னா அந்த முந்திர ஸ்லோகத்துல அந்த கண பூத கணங்களை மாத்திரம் கண்டிப்பாக அவஸ்தித ஜனமாத்திரம் இத்தியர்த்தகம் வெறும் கானனத்துல இருக்கின்ற ஜனங்கள் மாத்திரம் இல்ல அங்க அங்க இருக்கின்ற சர்வம் அப்படின்னு சொல்லும்போது ஆல் தீஸ் போர் டைப்ஸ் ஆஃப் அந்த அந்த பிராணினாம் சமூகம் அது வந்து அந்த ஸ்வேதஜம் அண்டஜம் ஜராயுஜம் இருக்கின்ற அந்த நாலு விதமாக ஜனனம் எடுக்கின்ற அத்தனை ஜீவராசிகளும் நட்பான் புரியுறதா சோ நாபி காணன அவஸ்தித ஜன மாத்திரம் காணனத்து காணனே அவஸ்திதம் சோ காணனே அவஸ்திதானாம் ஜனானாம் அவா மாத்திரம் இல்ல எல்லா ஜீவராசிகளும் நட்பான் புரியுதா சித்ரா அரண்யம் சித்ரே அர்ப்பிதம் லிகிதம் அரண்யம் வனம் இவ அவதே அவ் அவஸ்திதம் ஆசீத்து சோ வந்து சித்ராதம் சித்திரார்பித்த அரண்யம் அப்படின்னா சித்ரே அப்படின்னா சித்திரத்தில் அர்ப்பித்தம் அப்படின்னா லிகிதம் வரையப்பட்ட எழுதப்பட்ட அரண்யம் அப்படின்னா வனம் அந்த சித்திரத்துல வரையப்பட்ட எழுதப்பட்ட ஒரு காடு போல இருந்தது அப்படின்னா சித்திரத்துல வரையப்பட்ட இட்ஸ் நாட் அ மூவில

அனுஷ்டான நிஷ்கம்ப பிரகாரமாக நிபுத்தத் விரேபம்னு போட்டிருக்காரு முதல்ல விரக்ஷத்தை எடுத்தார் அப்படின்னா எதுக்கு முதல்ல வந்து விரக்ஷத்தை எடுத்தார் அப்படின்னா அத்த இங்கு ஜராயுஜ அண்டஜ ஸ்வேதஜ பேதேன ஜராயுஜம் அப்படிங்கிறது ஜராயு அப்படின்னா ஜராயோ ஜாயதே இது கர்ப்பாசயா சரியா இருந்து ஜராயுஜம்னு பேரு அண்டஜம்ங்கிறது உங்களுக்கு முட்டையில இருந்து வர விஷயங்கள் அண்டாது ஜாயதே ஸ்வேதஜம்ங்கிறது நம்மளுடைய அந்த இருந்து அப்புறம் மாய்ச்சர்ல இருந்து வருது அஹ் இதுல இருந்து வருது இது எல்லாமே ஸ்வேதஜம் தான் உத்பிஜம் அப்படிங்கிறது உங்களுக்கு பூமியிலேருந்து ஆஹ் வெளியில வருது சோ இந்த மாதிரி சதுர்விதேஷு பூத கிராமேஷு இந்த மாதிரி நாலு விதமான அந்த ஜீவராசிகள் இருக்கின்ற தருணத்தில் ஏன் சொல்றார் ஜாதீனா தத் சாசன அனுஷ்டான விஸ்மய காரணத்து உயிரோட இருக்கின்ற நம்ம சொல்றத புரிஞ்சுக்கிற அஹ் ஜீவராசிகள் வேற ஈவன் ஈவன் மானு புலி அஹ் யானை எல்லாம் நம்ம பேசுறதை புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் ட்ரெயின் ஆச்சுன்னா ஆனா விரக்ஷங்களுக்கு ஏதாவது புரியுமா புரியாது அவைகள் கூட இந்த நந்தியினுடைய ஆர்டரை வந்து ஃபாலோ பண்றது அப்படிங்கறதுனால ஃபஸ்ட் அதை போட்டிருக்காராம் புரியுறதா சாசன அனுஷ்டான விஸ்மய காரணத்துவாது நமக்கு ஒரு விஸ்மயம் கொடுக்கறது நமக்கு ஒரு ஆச்சரிய ஜனகமா இருக்கு அஹ் அப்படி இருக்கின்ற காரணத்துவாது பிரதமம் தத் பிரகாரம் ஆக அதனால ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு நிஷ்கம்ப விரக்ஷம் அப்படின்னு சொல்றாரு நிஷ்கம்ப விர்கம் இது நிஷ்கம்பா நிஷலா எஸ்மின்னு தத் தத்ததாகும் சோ நிஷ்கம்பா நிச்சலா சலமே ஆடாத விரங்கள் எஸ்மின் வனே எஸ்மின் காரணே வர்த்ததே தஸ்மின் ததா சரியா விர்சாஹா அப்படி ததானி அச்சஞ்சலாக ஜாத்தா இத்தர்த்த அந்த அந்த நந்தியினுடைய உம் அப்படிங்கிற ஒரு சப்தத்துக்கு வெறும் மிருகங்களும் பட்சிகளும் பெசாம இல்ல ஜனங்களும் பெசாம இல்ல பூதகணங்கள் பெசாம இல்ல எது ஃபர்ஸ்ட் பெசாம இருக்கு அப்படின்னா விரங்கள் கூட பெசாங்குவேன் விரங்கள் வந்து காத்துல காத்துல மரம் ஆடித்து அப்படின்னா என்ன வா நான் கூப்பிடுறத காத்து அடிச்சது மதம் ஆடித்து எ மாதிரி நேச்சுரல் அக்கரன்ஸ் அப்படி நேச்சுரலா நடக்கிறது கூட ஒரு செகண்ட் நின்றுனா அந்த விரக்ஷம் கம்பனத்தை நிறுத்தி வேற எதெல்லாம் நிறுத்தி காத்தே இல்லைன்னு நடக்கும் இஸ் நோ மூமெண்ட் ஆஃப் அந்த அந்த இடத்துல வந்து காத்து கூட புகரல ஒரு இடத்துலன்னு சொல்லுவோம் தெரியுமா நான் அந்த மாதிரி காத்து கூட ஆடாம இருக்கிறதுனால விரக்ஷங்களும் ஆடலை இல்லாம பட் சொல்றேன் அச்சலாக ஜாத்தாக கூட அப்ப வந்து சஞ்சலத்துவத்தை ஆடாம அத விரக்ஷாதி அபேட்சையா கிஞ்சித் அதிக ஜஞானானாம் ஸ்வேதஜானாம் சாசன அனுஷ்டான பிரகாரமாக அதாவது இட் இன் அ கிரேடேஷன் விரக்ஷங்களுக்கு ஒண்ணுமே புரியாது அவைகளை முதல்ல சொல்லிடுறாரு ஒண்ணுமே புரியாத அந்த அந்த அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கூட ஆடாம இருக்கு அதுக்கு அடுத்தது வருது எது அப்படின்னா அதை விட கொஞ்சம் ஞானம் ஜாஸ்தியா இருக்காங்க சரியா சோ அந்த விரக்ஷாதி அபேட்சையா அந்த விரக்ஷங்கள் முதலே வித் ரெஸ்பெக்ட் கிஞ்சித் அதிக நாம் கிஞ்சித் அதிகம் ஜானாதி இத்தி அதிகக்யம் தேசாம் அவைகளுடைய ஸ்வேத ஜானாம் ஸ்வேதத்திலேந்து நம்ம ஸ்வெட்டிலேந்து வருது பிரட்சாசன அனுஷ்டான பிரகாரம் அவைகள் கூட இந்த நந்தியினுடைய சாசனத்தை வந்து கடைபிடிக்கிறது நிபுத துவரேபம் இது நிபுதாக நிச்சலாக துவரேபாக பிரபராக எஸ்மின்ஸ் ததா தப் ததா ஸோ வந்து சஞ்சலமே இல்லாம அப்படின்னா ஒரே இடத்துல இருக்கு அந்த பீஸ் அந்த பீஸ் வந்து சத்தமே போடாம நல்லா எவ்வளோ ஒரு பூலேருந்து உரிஞ்சிக்க முடியுமோ உறிஞ்சுட்டு ஒரே இடத்துல உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு பிரமராக அப்படி ததா சுவாபாவிகம் பிரமணசீலத்துவம் தத்யஜு இது வேற எதுவும் பிரமரங்கள் கூட என்ன அப்படின்னா பிரமராக அப்படி ஏன் அப்படின்னா ததா பிரமராக அப்படி ததா பிரமரங்கள் கூட அங்க அப்பொழுது அப்படின்னா என்ன சுவாபாவிகம் பிரமணசீலத்துவம் சுவாவத்தோ அவைகள் வந்து பிரமணம் பண்ணிட்டே தான் இருக்கும் இட் இஸ் ஆல்வேஸ் மூமெண்ட் அது வந்து ஒரே இடத்துல ஸ்திரமா இருக்கிறதுங்கிறது கிடையாது சுவாபாவிகம் பிரமணசீலத்துவம் தத் தியஜுஹூ அப்படிப்பட்ட பிரமரங்கள் அந்த பிரமணசீலம் பிரமணம் பண்ணணும்ங்கிற ஒரு விஷயத்தையே உற்றுத்தோரும் அத்திரேபானாம் ஸ்வேதஜத்துவம் ஸ்வேதஜாஹா கிருமி தம்சாத்தியாகா இதிரி அமர சிம்ஹவசனாது திரஷ்டவியம் அதாவது துரேபங்கள் பிரமரங்கள் வந்து நம்மளுடைய சுவேதத்திலேந்து வருதா அப்படின்னா கிருமி அப்படினாலே கீட்டங்கள் நடப்பான் நீலகண்ட தீட்சிதர் சொல்றாரு கீட்ட கஷ்டி தளிர்னாம கியதீத வர்ணனா தானே சொல்றாரு அலிங்கிற ஒரு கீட்டம் எவ்வளோடா வர்ணிப்பேன்னு சோ அது இட்ஸ் டைப் ஆஃப் அ கீட்டம் தான் விழருது அப்புறம் தம்சாத்தியாகா தம்சாத்தியாகனா தசதி அதாவது தசதி இதி தம்சகா கடிக்கிறது இல்லையா தட் விட்ஸ் பைட் ஆர் ஸ்டிங் பண்ணும் இல்லையா இந்த பீஸ்ங்கிறது சோ அந்த வகைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்வேதத்தில் வந்துடும் ஸ்வேதம்ங்கிறது நாட் ஓன்லி ஃப்ரம் ஸ்வெட்டு ஃப்ரம் தி மாய்ஸ்டர் ஃப்ரம் த ஏர் பொல்யூஷன் இதில் அது எல்லாம் இந்த பக்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் கூட ஸ்வேதஜாகா ஸோ இது கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் பக் தானே இந்த பிரமரங்கள் ஸோ அத்த துரேபானாம் ஸ்வேதத்துவம் ஸ்வேதஜாகாங்கிறது என்னன்னா கிருமி தம்சாத்யாகா இது வச்சனாத்து திரஷ்டவியம் அதுக்கப்புறம் ஸ்வேத அபேட்சைய அதிக் ஆதிக்காத் அனந்தரம் தசாம் நந்தி நியோக அவஸிம் ஆஹ ஸ்வேத அபேட்சைய இந்த மாதிரி இந்த வருது அதை விட அண்டஜானாம் அண்டம்னா முட்டை முட்டையில இருந்து வர அவைகளுக்கு இன்னும் கொஞ்சம் ஞானம் ஜாஸ்தி அவளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் பெட்டரா இருக்கும் தேசம் அதனால கீழே ஆரம்பிக்கிறார் ஒண்ணுமே அறியாத உத்விஜத்தில இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஸ்வேதஜம் தான் அண்டஜம் சான ஆதிக்காது அனந்தரம் தேஜாம் நந்தி அஹ் நந்தி நியோக அவஸ்திதி ஆக நியோகம்ங்கிறது கண்ட்ரோல் நந்தினால கண்ட்ரோல் பட்ட கண்ட்ரோல் பண்ணப்பட்ட அந்த ஸ்திதியை கூடுற சொல்றார் மூகாண்டஜம் இது மூகாகா அப்படின்னா நிஷப்தாக அண்டஜஹா அண்டஜாகா பக்ஷின எஸ்மின் தத்ததா சோ மூகாகா அப்படின்னா நிஷப்தாக சப்தமே இல்லாமல் அண்டஜா அப்படின்னா பட்சி நக அண்டாத்து ஜாயத்தை இது அண்டஜாக பட்சிகள் எது எங்கே இருக்கோ அது அத்த ஜராயுஜா அப்படி தன் நியோக ஏவிதா இத்தியாக மிருக பிரச்சாரம் இது ஜராயுஜாஹான மேமல்ஸ் ஒரு கர்ப்பர்ப்பத்திலேந்து வெளில வந்த வைகள் ஜராயுஜங்கள் அவைகள் கூட அவைகள்ந்த நியோக நியோகேயஸி அந்த கண்ட்ரோல்லே இருக்கிறதுனால சாந்த மிருக பிரச்சாரம் இது அப்படின்னா மிருகாணாம் ஹரிணாதீனாம் பிரச்சார சஞ்சார சோ சாந்தானா பீஸுன்னு இல்லை அடங்கி விட்டதுன்னு அர்த்தம் ரிமைனிங் சைலண்ட் மூமெண்ட்டே இல்லாம இருக்குன்னு அர்த்தம் சாந்த மிருகாணாம் ஹரிணாதீனாம் பிரச்சாரன்னு சஞ்சார மூமெண்ட் எஸ்மின் வனே தமிழ் ததா பூத ஏவம் ஏவ சதுர்விதத்வம் போஜராஜேன சோ இந்த பூதகிராம சதுர்விதத் எப்படி அப்படின்னா உத்ஜா விரக்ஷகுமா பட்சி சர்பாதய அண்டஜா ஸ்வேதஜா கிருமி தம்சாத்திய நிரு அஹ் மிருகாத்திய ஜராயுஜா சோ வந்து உத்ஜா எது அப்படின்னா விர்சங்கள் குல்மாதிகள்ங்கிறது புஷஸ் அதெல்லாம் பட்சி சர்பங்கள் உங்களுக்கு வந்து பாம்பு பறவை இதெல்லாம் வந்து முட்டையில இருந்து உண்டாருது சுவேதஜாகா வந்து உங்களுக்கு கிருமி தம்சங்கள் அதுக்கப்புறம் நிரு மிருகாத்யாகா நிருங்கிறது மனுஷன் மிருகாத்யாகங்கிறது மிருகங்கள் அவைகள் எல்லாமே ஜராயுஜாகா இது அத்த அபிப்பிராய வேதினாம் தச்சாசன அவஸ்தானம் கௌமுதிக்க கைமுத்திக நியாயாத்து அவகதம் இது அபேட்சிதம் அ சோ வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கைமுதி ஞானம் நியாயம் அப்படின்னாலே பெரிய ஒரு விஷயமானது நடந்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டாலே போறோம் நாங்க வந்து வி ஹாவ் இந்த வருஷத்தினுடைய டார்கெட்டை நாங்க அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றதுனாலயே என்ன தெரியுது அப்படின்னா இந்த மாசத்தினுடைய டார்கெட்டும் ஓவர் கரெக்டா சோ வந்து பெருசா ஒண்ணுத சொல்லிட்டு அதுல இருந்து நம்ம ஊகம் பண்ணிக்கிறது ஆமா சோ வந்து அதுதான் கைமுத்திக்க நியாயம்ங்கிறது இங்க வந்து அத்த அபிப்பிராய வேதினாம் தச் அவஸ்தானம் சோ வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அபிப்பிராயம் அறிஞ்சவர்களே வந்து திஸ் இஸ் த கான்டெக்ட் அப்படின்னு தெரிஞ்சவாடே கம்மன் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா அபிப்பிராய வேதி அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த தருணத்துல கம்மனும் இருக்கிறங்கிறது இந்த விரக்ஷங்கள்க்கே தெரியறது அப்படின்னா விரக்ஷத்தை விட பல மடங்கு புத்திசாலியா இருக்கின்ற ஜனங்களுக்கு தெரியாதா ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் அண்டர்ஸ்ட் புரியுறதா சோ அத்த அபிப்பிராய வேதினா தச்சாசன அவஸ்தானம் கைமுதிக நியாயாத்து அவகதம் இது அபெக் அபேஷித்தம் இது அவசேகம் उपमया निष्कम्पत्वात् अतिशयः प्रतिपादितः इति महेश्वरप्रभावः अनेन श्लोकेन दर्शितः सो so, निष्कम्पम् என்ன இருக்கு சித்திரார்பித அரண்யம் இவ அவதே அப்படிங்கிற இடத்துல உபமையா நிஷ்கம்பத்வாதி அதிசயா அப்படியே வந்து நிஷ்கம்பத்வம் எல்லாம் இருக்கு அதனால அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னா சித்திரார்பிதம் போல இருக்குங்கிற ஒரு உபமையா சொல்றதுனால மகேஸ்வரத்தினுடைய ஈஸ்வரனுடைய ஒரு பிரபாவமும் அனேன ஸ்லோகேன தரிசித்த சாக்சாத் ஈஸ்வரன் அங்க தபஸ் பண்றார் நந்தி வந்து நந்தியினுடைய பிரபாவம் எவ்வளவு தெரியறதோ அந்த அளவுக்கு ஈஸ்வரனுடைய பிரபாவமும் இதுக்கா निष्कम्पवृक्षम् निष्कम्पवृक्षं निवृतद्वरेपं काण्डजं शान्तमृगप्रचारं तच्छासनात् काननमेव सर्वं चित्रार्पितारण्यम् इवावतस्ते चर्या अद् कर्तृ देन श्लोकम् अपि न दृष्टिप्रतीपं परिहृत्य तस्य कामः पुरश्शुक्रमिव प्रयाणे பிராந்தேஷு சம்சக்த பூதபதேர் தியானாஸ்பதம் பூதபதேர் தியான ஆஸ்பதம் அந்த அதேர் அப்படின்னா பதி அந்த பூத கணங்களுக்கு பதி தலைவராக இருக்கின்ற அந்த பூதபதேகே தியான ஆஸ்பதம் ஆஸ்பதம்னா ஸ்தானம்னு அர்த்தம் தியானம் பண்ணுங்கின்ற அந்த இடம் மெடிடேஷன் பண்ற ஒரு இடம் அதை காமஹ விவேஷ காமன் வந்து என்டர் பண்ணலாம் எப்படி இருக்கு அப்படின்னா பிராந்தேஷு சம்சக்த நமேரு சாக்கம் திருஷ்டி அந்த சம்சக்த நமேரு சாக்கம் அவன் வந்து இஸ் ஹிட் அவன் வந்து தன்னையே வந்து மறைச்சுண்டு போறான் சரியா சோ அது எதனால திருஷ்டி பிரதீபம் அப்படின்னா பரமேஸ்வரனுடைய திருஷ்டிக்கு விஷயமாகாமல் என்ன அந்த காவக என்ன என்ன பண்றான் அப்படின்னா சம்சக்த நமேரு சாக்கம் நமேருங்கிறது இட்ஸ் டைப் ஆஃப் அ ட்ரீ அதனுடைய அந்த சாக்கைகள் அந்த பிரான்சஸ் எப்படி இருக்கும்னா கீழ வரைக்கும் இருக்குமா பூமியை தொடர அளவுக்கு இருக்கும் சோ இட் இஸ் வாஸ் வெரி ஈஸி ஃபார் ஹிம் டு ஹைடு டு எஸ்கேப் ஃப்ரம் த சைட் ஆஃப் பரமேஸ்வரர் அந்த திருஷ்டி பிரதீபத்தை பரிகிருத்திய தசிய அந்த சம்சக்த நமேரு சாக்கம் பிராந்தேஷு அவன் வந்து அஹ் போயிட்டு இருக்கான் எது போல அப்படின்னா ஏன் அந்த மாதிரி அப்படின்னா புரஷுக்ரம் இவ பிரயாணே சோ வந்து என்ன சுக்கரம் இவ ஒரு பிரயாணம் கிளம்பும் போது அந்த அந்த சுக்ரங்கிறது இட்ஸ் அ பிளானட் சுக்ராச்சாரிய சொல்றது சோ அந்த பிளானட் இருக்கின்ற அந்த ஜோதிஷ சாஸ்திரம் படி இந்த இந்த மாதிரி ஒரு தசை இருக்கின்ற தருணத்துல நம்ம கலவ கூடாதுன்னு சொல்றோம் இல்லையா சோ அந்த மாதிரி அந்த பர புரஷுக்ரம் இவ பிரயாணே பிரயாணத்துல சுக்கரனை முன்னிருக்கின்ற அந்த தருணத்துல எப்படி போக அந்த மாதிரி இங்க வந்து சோ காமக அந்த மன்மனா மன்மதனானவன் பிரயாணே அந்த பிரயாணத்துல புரக சுக்கரம் இவ அதாவது எதிரில சுக்ரன் இருக்கிற இடத்தை விட்டுட்டு தஸ்ய அந்த நந்திகேஸ்வரனுடைய ஆர் பரமேஸ்வரனுடைய தஸ்யங்கிறது இங்க பரமேஸ்வரன் வச்சுக்கோங்க அவருடைய திருஷ்டி அஹ் பிரதீபம் அந்த அந்த பார்வை விழாமல் இப்ப எஸ்கேப்ரம் இஸ் சைட் பரிகிருத்திய அத வந்து விளக்கி நுட்டு பிராந்தேஷு அந்த அந்த ஏரியால அதனுடைய ஒரு பிராந்தம்னா ஒரு கானர் அந்த சுற்றுப்புறத்துல சம்சக்த நமேரு சாக்கம் அதாவது நன்னா அடர்த்தியா இருக்கு பிரான்ச்சஸ்க்கு நடுவுல பிரேக்கே இல்லாம ஒன்னோட ஒண்ணு அப்படி இணைஞ்சு இருக்கிற அந்த நமேறு விரக்ஷங்களினுடைய கிளைகளினுடைய பூதபதேகே தியான ஆஸ்பதம் விவேஷ அந்த பூதபதியான அந்த ஈஸ்வரனுடைய அந்த ஆசிரமத்துக்குள்ள புரிந்தான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் சரியா இருக்கா சில இடத்துல திருஷ்டி பிரபாதம்னு இருக்கு இவன் நம்ம புக்குல வந்து தான் இருக்கு சரியா பிரதீபகா தான் இருக்கு பிரதீபம்னாலே அபிமு ஆபிமுக்கியம்னு அர்த்தம் முன்னாடி போய் நிக்கிறதுன்னு அர்த்தம் சரியா ஆமா ஆஹ் அத பிரகிருதம் மதனசிய பரமேஸ்வர சமாதி பங்க வியாபாரம் ஏவ அனுசந்தத்தை சோ அத பிரகிருதம் இப்போ என்ன கான்டெக்ட் அப்படின்னா பரமேஸ்வரன் தபஸ் பண்ண போறார் தபஸ் பண்ணிட்டு இருக்கார் அங்க வசந்தன் வந்து மன்மதன் வந்து அந்த தபச வந்து கலைக்கணும் அதுதான் இங்க விஷயம் அத அர்த்தம் பரமேஸ்வர சமாதி பங்க வியாபாரம் ஏவ அனுசந்தத்தே சோ பரமேஸ்வரனுடைய அந்த சமாதி பங்கம் அந்த சமாதி அவஸ்தையில இருக்கின்ற அவருடைய அந்த சமாதி அவஸ்தைய பங்க பண்ணணும் அத அதை உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு வியாபாரம் ஒரு காரியத்துல ஒரு கர்மால அனுசந்தத்தை அவன் வந்து இது யூ ஆகுது என்ன அப்படின்னா காம பிரயணே புற்ஷுக்கம் இவ தய திருஷ்டி பிரதீபம் பரிஹத்திய பூதபத்தை தியானஸ்பதம் விவேச்சென்டென்ஸ் சோ காம காம காமதேவன்மயணே யாத்தா யாத்தையில் புரஷ் புரோபாக ஸ்திதம் சுக்ரம் இவ தசிய அரசிய சோ வந்து யாத்திரை பிரயாணத்துல புரஷுக்ரம் அப்படின்னா புரோபாக ஸ்திதம் முன்னேறிக்கின்ற சுக்ரனை போல தசிய ஹரசிய அந்த பரமேஸ்வரனுடைய திருஷ்டி பிரதீபம் திருஷ்டேகே பிரதீபம் அபிமுக்கியம் இத்தர்த்தா திருஷ்டி பிரதீபம் அப்படின்னா கண்ணுக்கு முன்னாடி நடக்கும் அபிமுகே திருஷ்டதி அப்படின்னா பிரண்ட்ல நிக்கிறதுன்னு நடக்கும் பரிகிருத்திய அந்த முன்னாடி போய் நிக்கிறதுங்கிறத தியவா விட்டுட்டு பூதபதேகே அந்த கிரீஷஸ்ய பரமேஸ்வரனுடைய என்ன அப்படின்னா தியானார்த்தம் ஆஸ்பதம் தியானாஸ்பதம் ஆஸ்பதம்னா ஸ்தானம் நடத்தம் தியானத்துக்கோசரம் இருக்கின்ற ஒரு இடம் அதுதான் அந்த பார்த்தோம் இல்லையா லதா லதாகிரக துவாரகதா முந்தின ஸ்லோகத்துல பார்த்தோம் இத்தியத்திர பிரகிருதம் லதா கிரகம் இத்தியர்த்த சோ அவருடைய தியானாஸ்பதம் தியானத்தினுடைய ஸ்தானம் அப்படின்னா அந்த லதா கிரகம் தான் தியானாஸ்பதம் சரியா அதுக்கப்புறம் விவேஷ பிரவிஷ்டா அபூத் அவன் உள்புகுத்தவனாக இருந்தான் பிரயாணே உர சுக்ரஹ பிரதிஷித்த முகூர்த்த சாஸ்திரே சோ வந்து என்ன அப்படின்னா முகூர்த்த சாஸ்திரம்ங்கிறது உங்களுக்கு ஜோதிஷ சாஸ்திரம் சோ வந்து பிரயாணம் சமயத்துல புற புரஷ்ஷுக்ரஹ பிரதிஷித்த முன்னாடி ஷுரங்குறதை நீங்க அவாய்ட் பண்ணனும் அதுக்கு ஒரு ஸ்லோகம் கொடுத்துருக்காரு இதனோட சோர்ஸ் எனக்கு என்னென்னு தெரியல ஆக்னேயாத்தியாஹா தாரகாஹா சாபிஜித்காஹா பிராகா பிராகாத்ய பிராக் பிராகாதி ஆசாஸ்திதா சப்த சப்த எஸ் திருஷ்டேத் பார்கவ திசி அமுஷ்யாம் யாத்திராம் பும்சாம் பிராணமான அர்த்த ஹந்திரி சரியா சோ வந்து ஆக்னே தாரகா அப்படின்னா அக்னி அக்னி நக்ஷத்திரம் எது அப்படின்னா கிருத்திகாநக்சிரமா சோ அந்த கிருத்திகா முதலிய நட்சத்திரங்கள் சாபிஜி அப்படின்னா அபிஜித் முகூர்த்தம் எதுவுமே அந்த அபிஜித் முகூர்த்தத்துல பண்ணலாம்னு சொல்லுவா இல்லையா நூல் மத்தியான வர முகூர்த்தம் அபிஜித் முகூர்த்தம்னு பேரு சோ அந்த சாபிஜி காக்னேயாத்யாக தாரகாக பிராக் பிராகாதி ஆஷா சம்ஸ்திதாஹா பிராக் முதுலியே ஆஷானா டைரக்ஷன் அதோட இருக்கின்ற சப்த சப்த அந்த ஏழு முகூர்த்தத்தை விட்டுட்டு எட்டாவது முகூர்த்தம் யஸ்ஸாம் திஷ்டேத் பார்கவஹா எங்க வந்து அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு தருணத்தில் பார்கவஹா எஸ்யாம் திஷ்டேது எந்த ஒரு எஸ்யாம் திஷி எந்த ஒரு திக்கல வந்து இருக்காரோ அமுஷாம் யாத்ராம் பும்சாம் பிராணமான அர்த்தஹந்திரி அந்த மாதிரி ஒரு தருணத்துல பும்சாம் யாத்ராவானது யாத்ராம் இருக்க கூடாது பும்சாம் யாத்ரா இருக்கணும் சரியா இந்த புக்ல கரெக்டா இருக்கு இந்த யாத்ராம்னு தித்தியா பும்சாம் யாத்ரா ஒரு புமான்னுடைய யாத்திரையானது பிராணமான அர்த்த ஹந்திரி பிராணன் போகும் மானம்ங்கிறது ஒரு ரெஸ்பெக்ட் தனம் எல்லாத்துக்கும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிரதி அங்காரகம் ஏவச்ச அபி சக்கர சமோ ராஜா ஹத சைன்யோ நிவர்த்ததே சோ சக்கர சமோ ராஜா சக்கரன் தான் இந்திரன் இந்திரனுக்கு சமமாக ஒரு ராஜாவாக இருந்த பொழுதிலும் கூட இந்திரனுக்கு எவ்வளவு ஒரு பரா பராக்கிரமம் இருக்குமோ அந்த அளவுக்கு அவனுக்கு பராக்கிரமம் இருந்தா கூட அவன் பிரதிசுக்கிரம் பிரதிபுதம் பிரதி அங்காரகம் போனான் போக்கடிக்கப்பட்ட சைன்யத்தோட இருப்பான் டிஸ்ட்ராய்ட் அந்த மாதிரி அந்த மாதிரி இங்க பிரயாண உத்யுக்தா ஜனா புரோபாக ஸ்திம் சுக்கிரம் வர்ஜயித் ஐவ கச்சி ததா ஹசோபி ஹரச திருஷ்டிமார்கம் பரிஹிருத்தியவ கத்தவான் சோ வந்து அதாவது ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன் பசங்க வந்து அம்மா போகும் கண்ண அசரம் போது போகும் டைனிங் டேபிள் வழியா பூந்து என்ன கம்பேர் பண்றாரு அப்படின்னா பிரயாண பிரயாணத்துக்கு ரெடியா இருக்கின்ற ஜனங்கள் புரோபாக ஸ்திதம் சுக்கரம் வர்ஜயித்வா எவ கச்சந்தி முன்னாடி இருக்கின்ற அந்த டைம் விட்டுட்டு தான் போறா ததா அவ்வாறாகவே அசௌ அப்பி அசௌ மன்மதோ அபி ஹரச பரமேஸ்வரனுடைய திருஷ்டி மார்க்கம் அவர் படாம போனோம் அப்படின்னுட்டு பரிக் தேவ கதவான் சில புக்களை வந்து திருஷ்டி பிரபாதம் அப்படிங்கிறது இந்த தஸ்யங்கிறது நந்திக்கு போறது பட் நம்ம இவர் வந்து தசியங்கிறது பரமேஸ்வரனுடைய கண்ணப்படாம போகணும்ன்றும் பரமேஸ்வரன் தியானம் தானே பண்ணிட்டு இருக்கார் அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னா தெரியும் தியான அவஸ்தையில இருந்தாலும் ஐந்து புலன்களையும் அடக்கினாலும் அவருக்கு வந்து யார் சஞ்சாரம் பண்றாங்கிறது கண்ண மொழிட்டு தெரியும் இல்ல சோ ததா அசௌபி ஹரசிய திருஷ்டி மார்க்கம் என்ன வர்றாலும் என் கண்ணு சொல்றா முடியும் அதான் த திருஷ்டி மார்க்கம் பரிகிருத்தியைவ கதவான் யதா ஆத்மானம் ஹரஹ ந பசியத் ததா ஜகாம இத்தர்த்த ஃபர்தரா எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு திருஷ்டி மார்க்கம் பரிகிருத்தியைவ கத்தவான்னு ரொம்ப ஒரு ஹை சம்ஸ்கிருதத்துல சொல்லாம ஆத்மானம் ஹரஹ ந பசியது தன்னை வந்து ஹரன் பரமேஸ்வரன் ஆண்டா அப்படின்னுட்டு ததா ஜகாம அவ்வாறாக சென்றான் அனேன திருஷ்டி மார்க்க பரிகார கதனேன காமசிய ஹர சாநித்திய பிரதிகத சக்தித்துவம் சூச்சிதம் ஏன் அப்படின்னா அதாவது சில பேர் வந்து ஒழுங்கா ஒப்பிப்பா எல்லாத்தையும் அந்த காம்படிஷன் வந்துடுத்துனா அந்த ஜட்ஜு முக முகத்தையும் ஆடியன்ஸையும் பார்த்தோன்னே டக டக டகன்னு ஆடும் தெரியும் அந்த மாதிரி அனேன திருஷ்டி மார்க்க பரிகார கதனையினு இந்த திருஷ்டி மார்க்கத்தினுடைய பரிகாரத்தை சொல்றதுனால பரிகாரம்ங்கிறது இல்லாம இருக்கணும் அப்படிங்கறத சொல்றதுனால காமசிய ஹர சாநித்ய பிரதிஹத சூச்சிதம் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஹரி அரண் இந்த பிரசன்ஸ் ஆஃப் பரமேஸ்வரன் அவனுக்கு வந்து பிரதிஹத சக்தி அப்படின்னா போக்கடி பவர் என்ன சொல்றேன் சொல்ல வரையா சார் வந்து ஹர ித்தியரசிம் ஹாநித்தியம் ஹரசாநித்திய பிரதிஹதா சக்திஹி ஹர சாநித்திய பிரதிஹத சக்திஹி அந்த சக்தித்வம் அந்த சக்தேகே பாவம் அதோட இருக்கின்ற அந்த சக்தி பிரதிஹத சக்தித்வம்ங்கிறது சூச்சிதான் ஏன் வந்து அவரு அவரு பார்க்காம மறைஞ்சிண்டு ஏன் போறான் அப்படின்னா அந்த இது மாதிரி வாலியோட சண்டை போடும்போது பாதி பவர் வந்து ஆப்போனட் வந்துடும் இல்லையா அதே மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒருத்தர் எதிர்க்க போய் நம்ம பண்ண போறது திருட்டுத்தனம் பண்ண போறது தப்பு தேவர்களுக்கு அதனால நன்மை எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மைங்கிறது அப்புறம் விஷயம் இருந்தாலும் தபஸ்ல ஈடுபட்டு இருக்கிற பரமேஸ்வரனுடைய தபச கெடுக்கறதுக்கு நான் போறேன் அதனால அவரை அவரு அவருக்கு தெரியாம போனோம் ஏன் அப்படின்னா அவருக்கு அவர் பிரசன்ஸுக்கு வந்த உடனே இவனுக்கு பாதி சக்தி போய்டும் புரியதா புற சுக்கர பரிகார பரிகார அபாவே விநாச நிச்சய சுக்கரனை அந்த டைம்ல முன்னிறுத்திண்டு அந்த பரிகாரம் பண்ணாம இருந்துட்டோம் அப்படின்னா பரிகாரம்னா எக்ஸாக்ட்லி பரிகாரம் இல்ல அந்த ஒரு காரியத்தை தவிர்க்காம இருந்தோம்னா விநாச நிச்சய நாசம் நிச்சயம் ததாஏவ அசியாபி ஏதத அபிமுக பிரயாண பிரயாணே அப்படி அபூத் இவருக்கு முன்னாடி போனோம் இவர் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே போயிட்டோம் அப்படின்னா எப்படி வந்து பிரயாணத்துல வந்து புற சுக்கர பரிகார அபாவே விநாசகா நிச்சயா இங்கேயும் விநாசம் நிச்சயம் கண்ணத்தை அவருடைய பிரசன்சல போயிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் சடார்ன்னு அப்பவே முடிஞ்சிடும் எல்லாமே இல்ல அதனால ஆத்ம நிகூகன உபாயோ அப்படி தெய்வவசாத்து தத்திர தஸ்ய ஆசீது இத்தியாக மேலும் என்ன அப்படின்னா ஆத்மனக நிகூகணம்னா கன்சீலிங் மறைக்கிறது சோ ஆத்ம நிகூகண உபாயம் அங்க போய் அவன் வந்து என்ன ஒரு 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 அட்டை அட்டையோ ஸ்லேட்டையோ முன்னாடி வச்சுட்டா போக முடியும் அவனுக்கு அந்த மறைச்சிக்கிற உபாயம் கூட நேச்சுரலி தெய்வ வசாத்து தத்திர ஆசீது நேச்சுரலி அதுவே அங்க இருந்துடுத்து அங்க மறை அதாவது நம்ம போற இடத்துல வெட்ட வெளிச்சமா ஒரு டெசர்ட் மாதிரி வச்சுக்கோங்க நம்ம ஓபனா நம்ம வரோம் அப்படிங்கறத எல்லாருக்கும் காமிப்போம் பட் ஒரு மரம் செடி கொடிங்கிற இருக்கிற இடத்துல நம்ம மறைஞ்சி மறைஞ்சி தாவி தாவி போயிடலாம் சோ அதே மாதிரி இந்த வன்மத்தனுக்கு என்ன அப்படின்னா ஆத்ம நிகூகண உபாயோபி அப்பி ஆத்மநக நிகூகணம் தன்னை மறைச்சிக்கிறதுக்கு உண்டான உபாயம் ஒரு உபாயம் ஒரு சல்யூஷன் தெய்வ வசாத்து பக இதனால ஃபார்ச்சுனேட்லி என்ன அப்படின்னா தசிய ஆசீத்து இத்தியாக என்ன பிராந்தேஷு சம்சக்த நமேரு சாக்கம் இது பிராந்தேஷு அப்படின்னா பரிசரேஷு அந்த கானர்ல சம்சக்தாக சம்ஸ்லிஷ்டாக நன்னா அடர்த்தியாக இருக்கின்ற நமேருணாம் அப்படின்னா சுரப்புன்னகா நாம் சோ வந்து அந்த அந்த நமேருன்னு பார்த்தீங்கன்னா ருத்ராட்ச மரம்னு போட்டிருக்கா தெரியல சோ நமேருணாம் நாம் சுரப்புன்னகா நாம் ஷாக்காக எஸ்மின் ததா அப்படி இருக்கின்ற தது கிஷிதி தல பரியந்த நிரந்தர ஆசிலிஷ்ட நவேர விடபத்வாது தத் பிரதேசிய திருஷ்டி மார்க்க பரிகார சௌகரியம் இது பாவ அதாவது அந்த மரமும் வந்து இப்பதான் வந்து வச்சிருக்கா செடி நேதிதான் நட்டு வச்சான்னு வச்சுக்கோங்களேன் அதுல ஒன்னும் இலையும் இருக்காது ஒண்ணும் இருக்காது இது எப்படி இருக்கா அப்படின்னா கிஷிதி தல பரியந்தம் கிஷி தலம் தான் பூமி பூமி வரைக்கும் நிரந்தர ஆசிலிஷ்டம் நன்னா ஒட்டின்னு இருக்கிற நமேறு விட்ட பார்த்து அந்த நவேறு விரக்ஷம் மரத்தினுடைய மரத்திலிருந்து திரதேச பிரான்ச்சஸ் வந்து தர வெறுக்கும் தொடர்றதுனால அப்ப இமேஜின் பண்ணி பாருங்க எப்படி வேணா வளைஞ்சுட்டே போயிடலாம் இல்லையா வெறும்னா இந்த அளவுக்கு மாத்திரம் பிரான்சஸ் இருந்தா கண்டுபிடிச்சு விடலாம் அப்படியே அந்த பிரான்சஸ் பூமி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா தத் பிரதேசிய அந்த இடத்தினுடைய திருஷ்டி மார்க்க பரிகார சௌகரியம் இது அந்த திருஷ்டி மார்க்கத்தை பரிகாரம் தடுப்பதுல ரொம்ப சௌகரியம் அப்படிங்கிறது சுகரம் ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படிங்கிறது ஏபிள் டு ஹைட் இன்சல் வெரி ஈஸிலி பிகாஸ் ஆஃப் த டென்ஸ் அண்ட் திக் பிரான்சஸ் தட் இஸ் ஹிட்டிங் இது அந்த அளவுக்கு இருக்கு அப்படி இருக்கிறதுனால இட் வாஸ் வெரி இட் இட்ஸ் வெரி ஈஸி செயல் ஃபார் மன்மதா டு அப்ரோச் சிவா புரியுறதா இருந்தாலும் அவருடைய சாநித்தியத்துல அவருக்கு வந்து ஒரு பண்ணப்படாம போனோம் ஏன் அப்படின்னா அர சாநித்திய சினிமால கவி பார்த்து போனோம் அந்த ஒரு ரிஷி தபஸ் பண்ணிட்டு இருப்பார் கிட்ட போவோம் ஜெயின் 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 ஒரு ஒரு நாரஞ்சி டியூப் லைட் மாதிரி காமிப்போம் சோ அந்த மாதிரி ஹர சாநித்திய பிரதிகத சக்தத்துவங்கிறது அவனுக்கு இருக்கு அதனால அந்த திருஷ்டி மார்க்க பரிகாரம்ங்கிறது சொல்லப்படுது அந்த அபாவே எப்படி அப்படின்னா எப்படி புரஷுக் அபாவே வினாசகா நிச்சயவோ அதே மாதிரி இவருடைய திருஷ்டி மார்க்க பரிகாரம் பண்ணல அப்படின்னா இவனுக்கும் வினாசகா நிச்சயா விநாசம் நிச்சயம் அப்படின்னா இந்திரனுடைய காரியத்தை முடிக்க முடியாது நான் பண்ணிடுவேன் என்னது என்ன சொல்லுவான் சொல்லுவோம் இது பினாகமானேகன்னு சொல்லுவானே முன்னாடி சாக்ஷாத் ஈஸ்வரனே உடைய இதே நான் கலைக்கிறதுக்கு எனக்கு சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீர தீர பேச்சுக்கள்லாம் இப்ப இதுவா இல்லாம போயிடும் அப்புறம் இதனால என்ன அப்படின்னா எல்லா தேவர்களும் அசந்தோஷ்டாவா இருப்பான் ஏன்னா தாரகாசுரன அழிக்க முடியாது புரியுறதா சோ அதனால என்ன அப்படின்னா இந்த மாதிரி மறைஞ்சி வை நிக்கிறான் இல்ல இங்கதான் வந்து நம்ம இந்த கதையை விட்டுட்டு அந்த காவியத்தவர் எப்படி எழுதியிருக்காருங்கிறத பாக்கணும் இல்ல ஏதோ போய் நின்னான் அப்புறம் வந்து கிட்ட போனா ஸ்டெப் பை ஸ்டெப் வச்சானா சுவாரஸ்யம் இல்ல இந்த மாதிரி திருஷ்டி பிரதீபம் பரிகிருத்திய காம புற சுக்கரம் இவ பிரயாணே பிராந்தேஷு சம்சப்த நமேரு சாக்கம் தியானாஸ்பதம் பூதபதே எடுத்துக்கலாமா முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு